ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதை சமையல். இன்னைக்கு வெங்காயம் பூண்டு சேர்க்காம வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயம் சேர்க்காம பன்னீர் பட்டர் மசாலா அதே மாதிரி சென்னா மசாலா செஞ்சுருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து 2 கப்பு பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அடுத்து வேறு ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து சாஃப்ரானை ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து அது கூட சூடான பால் விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குவோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன், அதில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம வந்து வெங்காயத்துக்கு பொதுவாக இன்றைக்கி முட்டைக்கோஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். முட்டைக்கோஸ் வந்து ஒரு 3 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா சூடான எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி பொன்னிறமான பிறகு எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு அந்த முட்டைக்கோசை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அரிசியை வேக வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன், அதில் வந்து 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரை தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 3 கிராம்பு, அது கூட ஒரு சின்ன துண்டளவு பட்டை, அப்புறம் ஏலக்காய், இதெல்லாம் ஆட் பண்ணிக்குவோம். இது கூட வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் மேரினேட் பண்ணிடுவோம். அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/2 கப் அளவு பீன்ஸ், 1/2 கப் அளவு கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட காலிஃப்ளவர் 1 கப் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். 1 கேப்சிகம், பச்சை பட்டாணி வந்து 1/2 கப் அளவு ஆட் பண்ணிக்குவோம். இது கூட 1 கப் அளவு ஃப்ரெஷ்ஷான தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா பொடியில் ஆட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்குவோம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு தனியா பொடி, 1/2 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி, 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஜீரகப்பொடி, கரம் மசாலா 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். இது கூட 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி துருவல் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவு கொத்தமல்லி இலை, 1/2 கப் அளவு புதினா இலை ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கம்மியாக இருந்ததுனால் நான் கம்மியாக சேர்க்குறேன், நீங்கள் 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து 1-10 நிமிஷம் ஊற வச்சுக்குவோம். இப்போ இந்த பக்கம் அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு, சாதம் 75% வெந்துருச்சு, 70% வெந்திருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இதோட தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துருவோம். சாதத்தை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து மசாலாவெல்லாம் குக் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் வந்து 1/3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். 1/3 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். இது கூட கிராம்பு வந்து 3, அதே மாதிரி பட்டை 1 சின்ன துண்டு, பிரியாணி எல்லாம் 1 ஆட் பண்ணிக்குவோம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் இருக்குல்ல, அதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு தக்காளியை வந்து நல்லா பழமான பெரிய தக்காளியாக அதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்ச விழுதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்குவோம்.
தக்காளியோட பச்சை வாசனைகள்லாம் போகிறதுக்காக நல்லா குக் பண்ணிக்குவோம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்குவோம். பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்குவோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வேகணும், அதே நேரத்தில் அந்த காயிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நம்ம குக் பண்ணிக்குவோம். ஒரு 15 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருங்க, காய் வந்து வெந்து வரட்டும். பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். அடுத்து பிரியாணி லேயர் அரேஞ்ச் பண்ணிக்கோ. அதுக்கு வந்து ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அது மேலே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு லேயர் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இது மேலே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் இது கூட முந்திரி பருப்பை நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்குவோம். நம்ம ஊற வச்சுருக்க இது சாஃப்ரான் மில்க் இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இதில் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு அலுமினிய ஃபாயில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடுவோம், ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம மூடி வச்சுட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள், ஏன்னா வந்து நமக்கு அந்த கவரை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கையில் ஆவி அடிக்கும், அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சு. நீங்களும் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Thank you.